தலைப்புச் செய்திகள். அரசு திட்டங்களை எளிதில் மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் 5G தொழில்நுட்ப சேவை முக்கிய பங்காற்றும். ட்ராய் அமைப்பின் வெள்ளிவிழா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பயங்கரவாதம் பருவநிலை மாற்றம் போன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்திய பாதுகாப்பு படையினர் தயாராக இருக்க வேண்டும். குன்னூர் வெலிங்டன் பயிற்சி கல்லூரி நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். இந்திய கடற்படைக்கு வலு சேர்க்கும் சூரத் உதயகிரி போர்க்கப்பல்களை இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங். நெல்லை கல்குவாரி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தொழிலாளர் நல வாரியம் சார்பிலும் தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக எலிசபெத் போர்னியை நியமித்து அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் உத்தரவு.